வணக்கம் நேயர்களே, இதல் டிஎன்டிஆர் ஊடகம் வழங்கும் இன்றைய படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் மனித வாழ்வின் நிலையற்ற தன்மையை கூறும் பல விடயங்களுடன் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் ஜெயதர்ஷினி சிவசங்கர். மனித வாழ்வின் நிலையற்ற தன்மையை அவன்தான் மனிதன் திரைப்படத்தில் இப்படி பாடினார் கவிஞர் கண்ணதாசன். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்குமென்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. உண்மைதானே, வாழ்வோம் என்று மனிதன் நினைக்கின்றான். ஆனால் இயற்கையின் ஆசை வேறாக உள்ளது. இந்த உலகம் அழகானது, அற்புதமானது. தனக்கென்று ஓர் ஒழுங்கோடு பயணிக்கின்றது. தன்னை தினமும் ஒரு முறை சுற்றி பார்த்து கொண்டு ஒரு நீள்வட்ட பாதையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதில் உருவாகும் பருவ மாறுபாடுகளும் ஓர் ஒழுங்கின் வடிவோடு இவ்வுலகிற்கு தேவையான அளவோடு இருக்கும்போது அது ரசிக்கப்படும். அளவோடு இருத்தலே ஆசை. காற்று ஆசையோடு வீசும்போது தென்றல், சற்று பேராசை கொண்டால் அது புயல். நீர் ஆசையாய் ஓடிக்கொண்டிருக்கும் போது அது நதி. வேகத்தில் பேராசை கொண்டால் அது வெள்ளம். ஆசையாய் எரியும் போது அது ஜோதி. அது பேராசை கொண்டு விரிந்தால் காட்டுத்தி. எனவே மிஞ்சுகின்ற ஆசைகள் அனைத்தும் ஆபத்தே. பேராசை ஆபத்தின் மறுவடிவமே. இந்த உலகத்தில் நாம் அனைவரும் பயணிகளே. கருவறை எனும் முதற் புள்ளியில் தொடங்கி கல்லறை எனும் கடைசி புள்ளிகளுக்கு இடையே பயணிப்பதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை எனும் பயணத்திற்கு தேவையானதை மட்டும் தேடி பெற்றுக்கொள்பவரே நல்ல மனிதர். அதே நேரத்தில் தனது தேவைகளுக்காக பிறரின் தேவைகளின் மீது கை வைப்பவர் ஒரு வகையில் திருடரே. இந்த பயணத்தில் முழுவதுமாக இவ்வுலகத்தை ரசிப்பவரே மகிழ்ச்சியான மனிதர். சலங்கையின் விலை ஆயிரக்கணக்கில், அதை காலில் தான் அணிய முடியும். குங்குமத்தின் விலை மிக குறைவு, அதை நெற்றியில் அலங்கரித்துக் கொள்வார்கள். இங்கு விலை முக்கியமில்லை, அதன் பெருமைதான் முக்கியம். உப்பு போன்ற கடினமான வார்த்தைகளால் நம்மை திருத்துபவன் உண்மையான நண்பன். சர்க்கரை போன்ற இனிப்பான வார்த்தைகளால் நம்மை புகழ்பவன் நயவஞ்சகனாக இருக்கலாம். புழுவுற்ற உப்பும் புழுவுறாத இனிப்பும் இவ்வுலகில் உள்ளதாக இதுவரை வரலாறு இல்லை. இங்கு கோயில்கள், மசூதிகள், திருத்தலங்கள் வேடிக்கையானவை. பணக்காரன் உள்ளே சென்று பிச்சை எடுக்கின்றான், ஏழை வெளியே நின்று பிச்சை எடுக்கின்றான். ஆக ஏதோ ஒரு வகையில் அனைவரும் பிச்சை எடுப்பவர்களே. காணாத கடவுளுக்கு பஞ்சாமிர்தம் படைப்பார்கள். கண்கண்ட கடவுள், அதாவது தாய் தந்தை குரு, பழைய சோறும் கிழிந்த துணியும் கொடுப்பார்கள். மனித பிறவி சிறப்பானதாக தெரியவில்லை. ஏனெனில் பிறக்கும் போதும் அழுகை, சாகும் போதும் அழுகை, இடையில் எல்லாம் நாடகம். நாம் எல்லாம் மிகவும் சிறந்த நடிகர்கள். தீங்கு விளைவிக்கும் மது விற்கும் இடத்திற்கு தினமும் ஓடோடி போவான். அமுதமாம் பால் விற்பவர் வீடு வீடாக தெருத்தெருவாக வெயிலில் சுற்றுகின்றார். பால்காரரை பார்த்தால் பாலில் தண்ணீர் ஊற்றுகிறார் என்று சண்டையிடுவார்கள். தண்ணீரில் நஞ்சுகளை கலந்து விற்கும் பானங்களை தலை மீது வைத்து கொண்டாடுகின்றார்கள். மனிதனின் பிணத்தை தொட்டால் அல்லது பார்த்தாலே தீட்டு என குளிக்கும் மனிதன், வாயில்லா ஜீவன்களை பிணமாக்கி வகை வகையாக சமைத்து சாப்பிட்டு ருசித்து விழா எடுப்பார்கள். இவ்வளவுதான் மனிதனின் கேவலமான வாழ்க்கை. இதற்குள் எதற்கு உறவுகளுக்குள் கோபம், விரோதம், வீண்பழி, கௌரவம், அகங்காரம், அதிகாரம், ஆணவம், கொலை, கொள்ளை, காழ்ப்புணர்ச்சி, எது நமதோ அது வந்தே தீரும். யாராலும் தடுக்க முடியாது. நமதில்லாதது நமக்கில்லாதது.
எது செய்தாலும் வராது, யாராலும் தரவும் முடியாது. வாழும் வரை வாழ்க்கையை நன்றாக, நேர்மையாக, உதவியாக, இனிமையாக வாழ்ந்து காட்டுவோம். பழக்கத்திற்கு இனியவராக, நல்லவராக மற்றவர்களின் இதயத்தில், மனதிலிருந்து வாழ்வோம். வாழ்க்கையில் உயர்வும் தாழ்வும் வெகு சகஜம். நல்லதொரு உயர்வின் மகிமையை அறிந்து கொள்ள தோல்வி என்கின்ற அனுபவத்தை பெறுவது நல்லது. வெற்றி என்றதும் பிறரால் அவமானப்படுத்துவது என்பதும் வரும். இது மிகப்பெரிய பாடங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்துவிடும். அடுத்தவரின் உண்மையான முகம் நாம் அவமானப்படும் போது தெரியும். யார் நண்பர், யார் நண்பர் அல்லாதோர், யார் நல்லவர், யார் கெட்டவர், அவருடைய உண்மையான முகம் எது என்ற விஷயங்களெல்லாம் மிக தெள்ள தெளிவாக தெரியும். நமக்கு ஏற்பட்ட நிறைய அவமானப்படுத்தல்களுக்கு நமது வெற்றிகளே காரணமாக இருக்கும். வெற்றிகளை பொறுக்க முடியாதவர்களே நம்மை வெகு வேகமாக அவமானப்படுத்த முயற்சிப்பது தெரிய வரும். நம்மை அவமானப்படுத்த செயல்படும் பல பேர் இவைகளை மிக இரகசியமாகவே செய்கிறார்கள். வேறு யாரையாவது முன்னிறுத்தி பின்னால் நின்று இயக்குகிறார்கள். இன்னும் தெளிவாக சொல்ல போனால், நம்மோடு வாழ்ந்த மனிதர்கள் நம்முடைய உயர்வு கண்டு பொறாமைப்படத் தொடங்குகிறார்கள். அநேகமாக அவர்கள் பொறாமை மிகுதியால் அவமானப்படுத்துகிறார்கள். எப்போதும் வாழ்க்கையில் நம்முடைய சுற்றம்தான் எதிரிகள். எதிரிகள் என்று எவரும் தனியாக உருவாவதில்லை. கடைக்கு முதலாளி ஆனவனுடைய உழைப்பும் கம்பீரமான காத்திருத்தலும் பிளாட்ஃபாரத்தில் விவரங்கட்டுத்தனமாக அலைகிறவனுக்கு புரிவதில்லை. நன்றாக வளர்ந்த பிறகும் ஒரு வம்பு சண்டைக்காரனுடன் மல்லுக்கு நிற்க வேண்டியதிருக்கிறது. அதை வேடிக்கை பார்க்கும் நாலு பேருக்கு பதில் சொல்ல வேண்டியதிருக்கிறது. ஆனால் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம். இம்மாதிரியான மனிதர்களை நாம் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் இந்த அவமானத்திற்கு பயந்துவிடக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? கோபப்பட வேண்டும். நிதானமாக கோபப்பட வேண்டும். பாரதி ரௌத்ரம் பழகு என்று சொல்கின்றார். ரௌத்ரம் என்ற வடசொல்லுக்கு வெஞ்சினம் என்று பொருள் கொள்ளலாம். வெறும் வெஞ்சினம் அல்ல, மிக கடுமையான சினம், காரியமாற்றும் சினம். பதிலுக்கு என்ன செய்வது என்று திட்டமிட்டு அவமானம் செய்தலை எதிர்க்கும் சினம். அவமானம் நண்பர்களால் ஏற்பட்டாலும், உறவுகளால் ஏற்பட்டாலும், அந்நியர்களால் ஏற்பட்டாலும் நெல் முனையளவும் கவலை கொள்ளாதீர்கள். எதனால் இது? எங்கு தவறு? வேண்டுமென்றே செய்யப்படுகின்றதா அல்லது விவரமில்லாத விஷயமா என்பதை யோசித்து மிக வேகமாக ஒரு முடிவெடுங்கள். எதிர்க்க முடியாத சூழலில், எதிர்ப்பை காட்ட முடியாத நிலையில் கூட உங்களுக்கு கடும் அவமானம் ஏற்படும். அப்போது அவமானத்தை நன்கு அனுபவியுங்கள். அவமானப்படுத்தலை புரிந்து கொண்டு அதற்கு அழாது, கண்ணீர் விட்டு கதறாது உள்ளே இறுக்கிக் கொள்ளுங்கள். உங்களை அவமானப்படுத்தியவரை ஒருபோதும் மன்னிக்காதீர்கள். மகாகவி பாரதியின் வரிகளை நினைவில் கொள்ளுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா. அவருக்கு எதிரே வெற்றி பெற்று சிரித்து சிலாகித்து நில்லுங்கள். அவர் தானாக குன்றி போவார். அவருக்கு முன் ஜெயித்து நிலமா என்று விசாரியுங்கள். அவர் மனம் உடனே செத்துப்போகும். பழி வாங்குதலில் மிகச்சிறந்த விஷயம் நீங்கள் திரும்ப திரும்ப வெற்றி காண்பதே. வாழ்வில் வெற்றி வேண்டுமெனில் அவமானப்படுங்கள். அவமானத்திற்கு அஞ்சாதீர்கள். அவமானம் ஒரு உரம், கடுமையான உரம், காரமான உரம். அதனால் என்ன, உரம்தானே? ஆம் நேயர்களே, இன்றைய படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் மனிதனின் நிலையற்ற தன்மையையும், சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படியும் இப்படியும் தான் இருப்பார்கள் என்பதனை உணர்ந்து நாமும் வெற்றி நடை போடுவது அவசியம். படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் நீங்கள் படித்த விடயங்களை இனிய தமிழ் உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள நீங்கள் ஆவலுள்ளவராயின், உலகில் எந்த இடத்தில் நீங்கள் இருப்பினும் எம்மோடு தொடர்பு கொண்டு உங்கள் ஆக்கங்களை எழுதி அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் 3337
6 7 1 9 2 1 உங்கள் ஆக்கங்களையும் நிகழ்ச்சியில் இணைத்து ஒலி ஒளி வடிவத்தில் வழங்குவதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம் நேயர்களே.